ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் என் ராஷ் அகாடமி ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது மூணாவது நாளில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சரை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் நம்ம எண்பத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடுத்து எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் புறநானூரில் டேஸ் திணைகளும் டேஸ் துறைகளும் கூறப்பட்டுள்ளன எத்தனை திணை எத்தனை துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு திணைகளும் அறுபத்தி அஞ்சு துறைகளும் இது வந்து சரியான விடை தான் சரிங்களா ஆப்ஷன் சி சரியான விடை தான் தென் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாண்டியன் நெடுஞ்செலியன் போர் செய்த இடம் என்ன இடம் பாண்டியன் நெடுஞ்செலியன் அப்படிங்கிறவாறு எங்கே வந்து போர் புரிஞ்சிருந்தார் அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எல்லோரும் தலையாணங்கணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஸோ சரியான விடையும் அதுதான் தலையாங்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கீழ் சாதி என்ற பாகுபாடு இருப்பினும் அதனை கல்வி நீக்கும் எந்த வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாரும் புறநானூறு அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஆன்சரும் அதுதான் புறநானூறு அப்படிங்கறதுதான் சரியான விடை தென் அடுத்த கொஸ்டின் ஔவையாரை ஆதரித்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் இது வந்து ஷெடியூலோட டைம் மாறிடுச்சு போல் ஏன்னா அலைன்மெண்ட் வந்து நமக்கு வந்து மாறி இருக்குது ஸோ ஏன்னா நம்பர் எயிட்டி எயிட்டுக்கு அப்புறம் நைன்ட்டி செவன் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நமக்கு கொஸ்டின் வந்து மாறி இருக்கு சரிங்களா சரி ஓகே இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஔவையாரை ஆதரித்தவர் அப்படின்னா அதிகமான் அது வந்து மேக்ஸிமம் எல்லாரும் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆன்சரும் அதுதான் நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்தனாரை ஆதரித்தவர் யார் பெருஞ்சித்தனாரை யார் வந்து ஆதரித்தார் அப்படிங்கிறது கொஸ்டின் சரியான விடை நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குமணன் அப்படிங்கிறதான் தான் நமக்கு வந்து சரியான விடையில் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க குமணன் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்தனாரை யார் ஆதரித்தார்னா குமணன் வந்து ஆதரிச்சிருப்பார் த நெக்ஸ்ட்டு மாங்குடி மருதனாரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சரியான விடை வந்து நெடுஞ்செழியன் சரிங்களா குமணன் கிடையாது ஸோ இந்த நாலு ஆப்ஷனை நான் நாலு பேருக்கு மாற்றி கொடுத்துருப்பேன் சரிங்களா மாங்குடி மருதனாரை ஆதரித்தவர் நமக்கு வந்து நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க தென் கபிலரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கபிலரை ஆதரித்தவர் நமக்கு வந்து பாரி சரிங்களா ஆப்ஷன் ஏ பாரி தென் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடிகள் சரிங்களா இது வந்து முக்கிய அடிகளில் கொடுத்து இதை வந்து கேட்பாங்க இது யாருக்கு உரிமை சொந்தமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் டி நக்கீரர் அதுதான் நமக்கு வந்து சரியான விடை ஸோ எல்லோரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நமக்கு மோசிக்கீரனார நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அது கிடையாது நக்கீரர் அப்படிங்கிறதான் ஆன்சரில் கொடுக்கணும் த நெக்ஸ்ட்டு துய்ப்போம் எனினே தப்புன பலவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி யாருக்கு சொந்தமான வரி அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்டிருக்கோம் ஸோ நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லோரும் நக்கீரை சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் நக்கீரர் தான் சரிங்களா ஆப்ஷன் பி தான் த நெக்ஸ்ட்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் சரியான விடையும் இந்த கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரைக்கும் சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனாரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா குட புலவியனாரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க ஆப்ஷன் சியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குடப்புலவியனா சரிங்களா சரி ஓகே த நெக்ஸ்ட் ஒன்பது நாளி உடுப்பது இரண்டே அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நக்கீரர் சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் நக்கீரர் தான் தென் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரியை சரிங்களா நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மோசிக் இரணனார் தான் சரிங்களா மோசிக் இரணார் அப்படிங்கிறத அவரை தான் வந்து போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் நீங்கள் அதான் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் வந்து சரியான விடை தான் ஆப்ஷன் டி தென் அதுக்கடுத்து நூற்றி ஏழாவது கொஸ்டின் நல்லது செய்தல் ஆட்சி ராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி யாருக்கு சொந்தமானது அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் வந்து நப்பசலையார் சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் நப்பசலையார் தான் அதாவது மரோ கத்துன்னு சொல்லுவாங்க அவருடைய பேர் வந்து மரோ கத்து நப்பசலையார் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி ஓகே த நெக்ஸ்ட்டு அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் நீங்க வந்து கோப்பெருஞ்சோழன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது மதுரை இளன் நாகனார் வந்து சொல்லிருப்பாரு சரிங்களா யாரு மதுரை இளன் நாகனார் ஆப்ஷன் பி அவர் தான் வந்து நமக்கு வந்து சொல்லிருப்பாரு நெக்ஸ்ட் காலை நிற்பினும் அல்லற்ாலை நில்லன மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செல்வக்காலை நிற்பினும் அல்லற்காலை நிழலன் மண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு மேக்சிமம் நீங்கள் வந்து மதுரை இளன் ஆகனார நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் இதுக்கு வந்து சரியான விடை வந்து கோப்பரிஞ்சொல்லைனா சொல்லியிருப்பாங்க சரிங்களா கோப்பறிஞ்சொலைன சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஏதாவது நம்ம ஆன்சர் தப்பாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே தன் நெக்ஸ்ட்டு ஆற்றுப்படை என்ற பெயர் பெற்ற நூல் எந்த நூல் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இல்லை அது எத்தனை நூலில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நாலு நூலை சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து பத்து உள்ளே நம்ம வந்து போயிட்டோம் சரிங்களா எட்டு தொகை கான்செப்டை விட்டுட்டு த நெக்ஸ்ட்டு பத்து பாட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ இந்த பத்து பாட்டுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற நூல் வந்து மொத்தம் நாலுன்னு சொல்லுவாங்க ஆற்றுப்படை நூலை ஆற்றுப்படை நூல் மொத்தம் அஞ்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க பெயர் பெற்ற நூல் அப்படிங்கிறத நாலுன்னு சொல்லுவாங்க ஆற்றுப்படை என்று பெயர் பெற்ற ஆற்றுப்படை திருமுருகா ஆற்றுப்படை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்கிறது மொத்தம் நமக்கு வந்து நாலுன்னு சொல்லுவாங்க நம்ம காமனாக ஆற்றுப்படை நூல் அஞ்சு கவுண்டிங் நீங்கள் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ரைட் கரெக்டு தான் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆற்றுப்படை அப்படிங்கிற மாதிரி சின்ன இந்த பெயர் பெற்று அழைக்கப்படக்கூடிய மொத்த நூல்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நாலு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே இது நெக்ஸ்ட்டு ஆற்றுப்படை நூல்லையே மிகச்சிறிய நூல் அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது மலைப்படுகா மேக்ஸிமம் சிறுபான ஆற்றுப்படை அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆற்றுப்படை நூல்லையே சிறிய நூல் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது முல்லை நமக்கு வந்து சொல்லி வச்சிருப்பாங்க சரிங்களா நார்மலாக இந்த பத்து பாட்டில் முல்லை ஆனால் ஆற்றுப்படை நூலில் சிறியதுங்கிறது பொருணர் ஆற்றுப்படை சரிங்களா ஸோ பொருணர் ஆற்றுப்படை இதைத்தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை வந்து பெற்றிருக்கும் சரிங்களா மொத்தம் எத்தனை அடிகள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை பெற்றிருக்கும் இதில் பெரியது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஆற்றுப்படை நூலில் பெரியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மலைப்படுகடாம் சொல்லுவாங்க ஆற்றுப்படை நூல்களில் சிறியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆற்றுப்படை சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் இருக்கும் பெரியதுன்னு கேட்டால் ம நமக்கு வந்து மலைப்படுகாம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பத்து பாட்டில் சிறியது எது பெரியது எது அப்படிங்கிறதும் கேட்பாங்க பத்து பாட்டில் சிறிய நூலுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டை சொல்லுவாங்க நூற்றி மூணு அடிகள் பெரிய நூலில் எது கேட்டால் மதுரை காஞ்சியை சொல்லுவாங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை பெற்றிருக்கும் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நெக்ஸ்ட்டு இந்த பத்து பாட்டில் முதல் பாட்டாக இருக்கக்கூடிய அந்த பாது நமக்கு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து பாட்டில் முதல் பாட்டாக இருக்கக்கூடிய அந்த பாட்டு அந்த நூல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படையை படையை சொல்லுவோம் சரிங்களா மேக்ஸிமம் எல்லாரும் திருமுருகாற்றுப்படை படை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் இந்த திருமுருகாற்றுப்படை படை தான் சொல்லுவோம் தென் முருகு என்ற பெயருடன் அழைக்கப்படக்கூடிய பத்து பாட்டு நூல் எந்த நூல் முருகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயருடன் அழைக்கப்படக்கூடிய பத்து பாட்டு நூல் எந்த நூல் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லாரும் திருமுருகாற்று படை சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான சரியான விடையும் நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா திருமுருகாற்றுப்படை தான் தி நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் புலவர் ஆற்றுப்படை என்ற பெயருடன் அழைக்கப்படக்கூடிய பத்து பாட்டு நூல் எந்த நூல் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாரும் சி சி தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் சி தான் சரிங்களா திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறதா சரியான விடை தென் பொருணராற்றுப்படை பாடலின் பாட்டுடை தலைவன் யார் பொருணராற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன் மேக்ஸிமம் நீங்க வந்து ராஜராஜ சோழனை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க ஆனால் சரியான விடைங்கிறது கரிகாலன் ஆப்ஷன் ஏ சரிங்களா சரியான விடைங்கிறது ஆப்ஷன் ஏ கரிகாலன் நமக்கு வந்து சொல்லுவோம் த நெக்ஸ்ட்டு பாணர்கள் வகைப்படுவர் பாணர்கள் அப்படிங்கிறவங்க பொதுவாக எத்தனை வகைப்படுவாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கேன் பாணர்கள் வந்து பொதுவாக மூணு வகைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா பாணர்களை பொதுவாக எத்தனை வகைப்படுவர் அப்படின்னா மூன்று வகைப்படுவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே மயிலுக்கு போர்வை அளித்தவன் யார் மயிலுக்கு போர்வை அளித்தவன் யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து கே கொஸ்டின் ஸோ அதுக்கு முன்னாடி இந்ததுக்கு ஒன்று ஆப்ஷன் சொல்லிக்கிறேன் இந்த பானர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டைப்பாணர் அப்படிங்கிற மாதிரி மூணு தான் பிரிச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்கள தான் மூணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சரையும் சொல்லியிருக்கோம் தென் மயிலுக்கு போர்வை அளித்தவன் யார் மயிலுக்கு போர்வை அளித்தவன் இந்த கடையழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கடையழு வள்ளல்களில் தான் நமக்கு வந்து ஆப்ஷன் வரிசையாக கேட்டிருக்கேன் அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்தது கண்டினியூஸாக ஏழு கொஸ்டின் தனித்தனியாக கேட்டிருக்கேன் அது என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துக்கும்போது நார்மலாக வயலுக்கு சாரி மயிலுக்கு போர்வை அளித்தவன் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி பேகன் ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு முல்லைக்கு தேர் தந்தவன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாரி மேக்ஸிமம் எல்லோரும் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க பாரி தென் நெக்ஸ்ட்டு இரவலருக்கு குதிரை நல்கியவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரி சரியான விடையும் அதுதான் எல்லாரும் அதான் சூஸ் பண்ணியிருக்கீங்க தென் நீல மணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லி சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ஆய் தான் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும் சரியான விடை ஆப்ஷன் டி தென் அவைக்கு நெல்லிக்கனி தந்த அளித்தவர் யார் அப்படின்னா அதிகமான சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் அதிகமான் தான் தென் நடைபாரிகாரம் முட்டாது கொடுத்தவன் நடை நடை ப பாரிகாரம் முட்டாது கொடுத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பராகரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ தான் சரியான விடை நல்லி சரிங்களா நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் அப்படிங்கிறது நல்லி தென் இரவலருக்கு நாடுகளை பரிசாக நல்கியவன் யார் இரவலருக்கு நாடுகளை பரிசாக நல்கியவன் அப்படிங்கிறது ஓரி சரியான விடையும் ஓரி தான் தென் நெக்ஸ்ட்டு பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறக்கூடிய நூல் பண்டைய இசைக்கருவிகளை பற்றி மட்டுமே ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் மேக்சிமம் நீங்கள் வந்து மலைப்படுகடம் சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் இந்த தான் தென் கலவியல் பாட்டு என அழைக்கப்படக்கூடிய நூல் என்ன நூல் கலவியல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் குறிஞ்சி பாட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க சரியான விடையும் குறிஞ்சி பாட்டு தான் தென் படை என அழைக்கப்படக்கூடிய நூல் எந்த நூல் நெஞ்சாற்றுப் படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய நூல் என்ன நூல் அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் வந்து திருமுருகாற்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க நெஞ்சாற்றுப்படை படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூலை திருமுருகாற்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் இதுக்கு சரியான விடை நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முல்லைப்பாட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதான் நெஞ்சாற்று சொல்லுவாங்க அதே மாதிரி வெறும் முல்லை அப்படிங்கிறது கொடுத்தாலும் இந்த முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகேவா நெஞ்சாற்று படை அல்லது முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டையுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா முல்லைப்பாட்டுக்கு உண்டான வேறு பெயராக சொல்லியிருப்பாங்க நெஞ்சாற்று தி நெக்ஸ்ட்டு வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படக்கூடிய நூல் என்ன நூல் வஞ்சி நெடும்பாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த நூல் என்ன நூல் அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ எல்லாரும் மேக்ஸிமம் குறிஞ்சி பாட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எந்த நூலில் சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு பட்டினப்பாளைய சொல்லுவாங்க சரிங்களா தமிழ் நமக்கு வந்து இந்த நூல வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க பட்டினப்பாலை அப்படிங்கறத சரியான விடை இதை நமக்கு வந்து பட்டினப்பாளைய பாலைப்பாட்டு அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா பாட்டு பாலைப்பாட்டு அப்படிங்கறது மட்டும் இல்லாமல் வஞ்சி நெடும்பாட்டு அப்படிங்கிறதையும் பாலைப்பாட்டு ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன் இதுதான் பட்டின பாலை தான் பாலைப்பாட்டு அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா சரி ஓகே இவ்வளோதான் இந்த டைம் வரைக்கும் நமக்கு வந்து ஷெடியூலில் நமக்கு வந்து அப்டோ ஆயிருக்கு அப்டேட் ஆயிருக்கு ஸோ இதுக்கடுத்து பேலன்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் ஷெடியூலில் இருக்குது ஸோ ஓகேவா ஸோ ஷெடியூலில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இப்போது இயற்கை வரைக்கும் ஷெடியூலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து கண்டினியூவஸாக நமக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்காமல் ஒன்று நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அல்லது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க அல்லது அந்த கொஸ்டின்ஸ் கீழே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது கேட்குறீங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும்போது நம்ம லைவாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்பப்போ போட்டோம் அப்படின்னா தான் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ண முடியும் மாறாக நம்ம இந்த மாதிரி ஷெடியூலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இந்த அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் கீழே நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண முடியாது ஓகேவா ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எடிட் அண்ட் டெலிட் தான் ஆப்ஷனாக கொடுக்க முடியும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் வந்து எதையும் நாங்கள் வந்து கமெண்ட் பண்ண முடியாது ஓகேவா அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கிடையில் கமெண்ட் பண்ணாமல் இருக்கும் ஸோ ஓவர் டே எண்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வீடியோஸை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா அதுக்காக தான் வேற எந்த ரீசன்க்காகவும் நமக்கு வந்து இல்லை நம்ம இதில் மேக்சிமம் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டு மூலமாக கன்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணாமல் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்கிற கன்டென்ட்டையும் நம்ம தாராளமாக பார்த்துக்கலாம் ஏன்னா ஸோ உங்களுக்கு எது எப்படி இருக்குது உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே இது மாதிரி அடுத்த அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கன்ட்டு மட்டும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம பகிர்ந்துக்கோங்க நம்ம இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்க்கலாம் தேங்க்யூ